फ्रेंड्स एंड वेलकम टू द चैनल विंदी गर्ल्स सो இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மாமா அதோட ஆனியன் ஹேர் மாஸ்கோட ரிவ்யூ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள ஹேர் மாஸ்க் பத்தி பேசிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் சோ உங்களுக்கு வந்து இந்த டைரக்டா இந்த ஆனியன் ஹேர் மாஸ்கோட ரிவ்யூ தான் பார்க்கணும் அப்படினா சைடுல டைமிங் கொடுக்கறேன் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மாமா பிராண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க கோலாபரேஷன்காக இப்போ இல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நான் துபாயில இருக்கேன் இல்லையா அதனால நான் எனக்கு வந்து ஓகே கோலாபரேஷன் ஓகே நான் ஆன்லைன் ரிவ்யூ தான் கொடுப்பேன் ப்ராடக்ட் சென்ட் பண்ணுங்க அப்படினு சொன்னேன் பட் நான் துபாயில இருக்கேன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணேன் அவங்க துபாயா அப்படினு சொன்னாங்க மறுபடியும் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க துபாயா அப்படினு ஆமா அப்படி சொன்னேன் எனக்கு நிறைய கோலாபரேஷன் வந்து நான் வந்து இந்தியால இல்ல அப்படிங்கற ரீசனால எனக்கு கோலாபரேஷனே வந்தது கிடையாது சரி ஓகே இவங்களும் அதே மாதிரி தான் வேணாம்னு சொல்லிதாங்க நினைச்சேன் அதே மாதிரி அவங்கள சென்ட் பண்ண முடியாது அது வந்து பிராக்டிகலான விஷயம்தான் அதனால தான் வந்து மாமா ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து கொடுக்கிறதுக்கு இவ்ளோ லேட் ஆச்சு சரி ஓகே நம்மளே வாங்கிடலாம் இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாது நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்களோட ரிவ்யூ கொடுங்க அப்படினு சொல்லிட்டு சோ அதனாலே வந்து நான் என்னோட पैसा वांगा सो स्पॉन्सर कटी स्टोरी वो मामा प्राक्टे अब योजना पर्सनला रोम अट्राक्ट पड़ विषय आनियन हेर मास्क सो ऐसा आनियन वो नम हेर रोम नम चल ना डेरेक्टा अरे तेजा नमक वो ना बेबी हेरस ना वो हेर फॉल कंट्रोल आगे सो अमे ना चलिए सो अभी हेर मास्क अभी पक्ष वांगण आस वो ना वो इन फर्स्ट इन्वेस्टमेंट मामा आनियन हेर मास्क वांगे इन विषय वांगे रे ஃபீவர் சோ அந்த டைம்ல என்னால வந்து எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கும் போட முடியல போன வீடியோல கூட நான் சொல்லி இருந்தேன் எனக்கு பயங்கர கோல்ட்னு சொல்லிட்டு சோ ஒரு ரெண்டு வாரமா நான் வீடியோவே எடுக்கல பழைய वीडियोस தான் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன் சோ அதுக்கு அப்புறம் அந்த கோல்ட் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் சோ இந்த மாதிரி ஃபீவர் டைம்ல வந்துட்டு என்னால எந்த ஹேர் மாஸ்க்கும் போட முடியல ஹேர் மாஸ்க் எதுவும் போடல அப்படினா முடி ரொம்ப பாலா போய்டும் அது ஃபீவர் டைம்ல ரொம்ப உதிரும் எல்லாமே எல்லாருக்குமே நேச்சுரலா உதிரும் சோ அந்த டைம்ல எனக்கு இந்த இது கையில கடிக்கும் போது சரி ஓகே இத நம்ம போடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு ஹேர் ஃபால் சூப்பரா கண்ட்ரோல் ஆச்சு நீங்க நம்புறீங்களா நம்மளையெல்லாம் தெரியல பட் பை ஹார்ட் நான் சொல்றேன் ரொம்ப நல்லா எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சு எனக்கு ஃபீவர் வந்தப்போ எனக்கு இருந்த ப்ராப்ளம் என்னன்னா फीवर वाले नम वन वी वाइकल हेर वाश् पड़ा मुझा सो हेर वाश् पड़े मैलडा फीवर सो हेर वाश् पड़ेप अब मुड़ी वो कई अब वे नालंज नालंज अब कई ओर वाश्पे वे सो रोम कष्ट इवो इवो हेर वो अभी बट हेर मास्क वो ना अ्ले पड़े अंद मुड़ कमी आगे ना कुछ அதே மாதிரி எனக்கு அந்த ஹேர்ல வந்து பயங்கரமா டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்தது ஒரு ரெண்டு வாரமாவே வந்து டாண்ட்ரஃபும் இருந்தது ஃபீவரும் இருந்தது சோ அந்த டாண்ட்ரஃபையும் இது ரொம்ப நல்லா குறைச்சது சோ அதனால எனக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இப்ப மாறிடுச்சு இது தீந்து போனாலும் கண்டிப்பா நான் இனி வாங்குவேன் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா மாமாத்தோட ஆனியன் ஹேர் மாஸ்க் with onion oil and organic bamboo vinegar for hair fall control இது வந்து ஒரு 200 gram product என்னால இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா पारबिन इल्ला सिलिकोन इल्ला इदु वंदु डर्मटोलॉजिकली टेस्टेड विद बायो एक्टिव्स एल्ला इदुले इरुक्कुदु सो इदु वंदु रोम्ब नल्ला उंगलोड हेयर फॉल कंट्रोल पण्णुम डीटैंगल पण्रदुक्कु हेल्पफुल्ला इरुक्कुम सो ट्रीटेड हेयर कूड यूस पण्णलाम ई मीन नम्म कलर्ड हेयर स्मूथनिंग पण्ण हेयर स्ट्रेटनिंग पण्ण हेयर इंद मारी भयंगरमा एदावु ट्रीट पण्णिरुक्कोम इल्लैया हेयर कु सो अंद मारी इरुक्कवंग कूड इंद हेयर मास्क यूस पण्णलाम सो अदु ओरु अड्वांटेज इरुक्कु इदुले फर्स्ट एडवांटेज வந்து ட்ரீட்டட் ஹேர் அதாவது என்னதா நம்ம ஹேருக்கு பண்ணினாலும் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அது ஃபர்ஸ்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா அந்த ஆனியன் ஸ்மெல் வந்து வரல சோ ஆனியன் ஹேர் மாஸ்க் வந்து डायरेक्टली அரைச்சு போடுறது வந்து ரொம்ப பெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பட் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப கண்டராவியா இருக்கும் ரொம்ப கண்ணெல்லாம் எரியும் அப்படியே அந்த ஃபுல்லா வந்து அந்த கமரிட்டே இருக்குனு சொல்வாங்க இல்லையா நோஸ் ஃபுல்லா அந்த அந்த ஒரு மாதிரி நமனமனமா நீச்சியாவே இருக்கும் சோ அது எல்லாமே அந்த ஆனியன்ல இருந்து கிடைக்கும் பட் இதுல வந்து அந்த ஆனியன் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வரல இதுல வந்து வேற ஏதோ சென்டட் ஸ்மெல் வருது பட் லைட்டா தான் வருது ரொம்ப ಜಾஸ்தியா வரல ரொம்ப நல்லா மைல்டா இருக்குது செகண்ட் விஷயம் செகண்ட் பெனிஃபிட் வந்து அது தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்கி சில்கி ஹேர் வந்து கொண்டு வருது இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணி நான் இன்னும் ஆயில் ஏதும் அப்ளை பண்ணல ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணல உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓரளவு கொஞ்சம் கர்லியா தான் இருக்கு என்னோட ஹேர் சோ ஸ்ட்ரைட்னிங் எதுவும் பண்ணல கர்லியா தான் இருக்கு பட் கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கு சீவறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சிக்கு ಜಾஸ்தியா இருந்ததுனா முடி ரொம்ப கொட்டும் அந்த சிக்கு ப்ராப்ளம் வந்து இல்ல டீடாங்கிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு சோ அந்த ஒரு பெனிஃபிட்டும் இதுல இருக்குது
பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனியன் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்தோம்னா அதை ஊறிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடும். ஸோ அதை ஊறச்சு அரைச்சு கண்ணெல்லாம் எரிஞ்சு இவ்வளோ இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் அவைலபிளா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது ஃபீவர் டைம்ல இல்ல நீங்க வந்து ஹாஸ்டல்ல இருக்கீங்க, இல்ல நீங்க ஒர்க் போறீங்க, எனக்கு டைம் ஜாஸ்தி கிடையாது, இதெல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு அப்படி கூட எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அக்கா எனக்கு இதெல்லாம் பண்ணணும் ஆசை, பட் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே இந்த ஆனியன் ஹேர் மாஸ்க் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதை நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ ஒரு 20 minutes அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணா போதுமானது. ஸோ அப்படிங்கறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன், ஈஸியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பயங்கரமா டேண்ட்ரஃப் இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, டேண்ட்ரஃப் அண்ட் ஃபீவர் இருந்தது. ஸோ டேண்ட்ரஃப்ல அப்ளை பண்ணும்போது நம்ம டேண்ட்ரஃப் அப்போ லெமனோ இல்லைன்னா ஆனியன் ஹேர் மாஸ்கோ போட்டோ அப்படின்னா நமனமங்குது தலை நீங்க போட்டிருந்தீங்கன்னா நீங்க உணர்வீங்க. ரொம்ப அப்படியே அந்த டேண்ட்ரஃப்ல எல்லாம் பட்டு எரியும், லைட்டா இச்சிங்கா இருக்கும். ஸோ அதே ஃபீல் வந்து எனக்கு இதுல கிடைச்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுல ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால நமக்கு வந்து அந்த நமனமன் இருந்தது. அது எனக்கு கரெக்டா எந்தெந்த இடத்துல டேண்ட்ரஃப் இருக்கு, எனக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல பயங்கரமா டேண்ட்ரஃப் இருந்தது. ஸோ ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துல ஜாஸ்தியா இருக்கும், அந்த இடத்துல வெடிச்சு ஜாஸ்தியா வரும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இங்க ஒண்ணு இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு நல்லா நமனமன் இருந்தது, எனக்கு அது நல்லா ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி எங்க எங்க வந்து டேண்ட்ரஃப் அதிகப்படியா இருக்கும், ஸோ அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் நமனமன் இருந்தது. ஸோ டேண்ட்ரஃப்க்கும் இது ட்ரீட் பண்ணுது அப்படிங்கறது நல்லா உணர்ந்தேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் டேண்ட்ரஃப் வந்து அதிகப்படியா போயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் 3 hair wash தான் பண்ணிருக்கேன், என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனது நான் கன்ஃபார்மா பார்த்தேன். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போதே நிறைய போயிட்டு இருந்தது, இப்போ வந்து அவ்வளவா போகல. பட் டேண்ட்ரஃப் வந்து நம்ம நார்மலா ஹேர் வாஷ் பண்ணாலே வந்து டேண்ட்ரஃப் இல்லாத மாதிரிதான் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் வரும், அந்த மாதிரிதானே இருக்கும். மாய்ஸ்சரைஸ்டா இருந்தாலே நமக்கு வந்து டேண்ட்ரஃப் இல்லாத மாதிரிதானே இருக்கும். ஸோ அதனால எனக்கு கன்ஃபார்மா டேண்ட்ரஃப் போகுதா அப்படிங்கறது தெரியல. பட் டேண்ட்ரஃப்ல ரியாக்ட் பண்ணுச்சு, டேண்ட்ரஃப் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது இடத்துல நம்ம நம்மன்னு சொல்லி ரியாக்ட் பண்ணுச்சு. ஸோ கண்டிப்பா டேண்ட்ரஃப்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது நான் நம்புறேன். டேண்ட்ரஃப் எப்படி கிளியர் பண்ணுது அப்படிங்கறது ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பிளாக்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன், எப்படி இருந்தது அப்படிங்கறது நான் சொல்றேன். இதுக்கு தனி வீடியோ போட முடியாது, ஏதாவது ஒரு வீடியோல கண்டிப்பா நான் அட்டாச் பண்ணி சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங். பேக்கேஜிங் ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. இதை எப்படி சொல்றது, பல்க்கா இருக்கு, பிடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஒரு 500 rupees கொடுத்து ஒரு 599 நினைக்கிறேன். ஸோ ஒரு 500 rupees சம்திங் நம்ம கொடுத்து வாங்கும்போது ஒரு பேக்கேஜிங் நல்லா பல்க்கா இருந்தாலும் நமக்கே ஒரு ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த விதத்துல எனக்கு வந்து இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருச்சு. இதோட பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மாஸா இருக்கு பாக்குறதுக்கே. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுல வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரீனா இவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக் வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணிக்காங்க. ஸோ அந்த பெனிஃபிட்டும் இதுல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். சோ மெயினான விஷயம் நான் உணர்ந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப வந்து தண்ணியா இல்ல, தண்ணியா இருந்து வச்சுக்கீங்களேன் இந்த 200 gram ப்ராடக்ட் வந்து டப்புன்னு அதை எப்படி சொல்ல ஃபுல்லா இருக்கும். நம்ம எடுத்து 2 வாட்டி இப்படி எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா காலியா போயிடும். பட் இது வந்து திக் கன்சிஸ்டன்சியா இருக்கு, லைக் ஒரு வேசிலின் எப்படி இருக்கும் அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேசிலின் எவ்வளவு திக்கா இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த ஹேர் மாஸ்க் இருக்கு. கன்சிஸ்டன்சியில இருக்கு அப்படின்னு சொல்ல வர அந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி. சோ நமக்கு கம்மியா எடுத்து யூஸ் பண்ணாலே போதுமானது அந்த மாதிரி இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, வேற லெவல்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணுதுன்னு சொல்லுவேன். ஹேரை நம்ம அந்த ஹேர் மாஸ்க் வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியா இருக்கு இல்லையா, அதை ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு வெல் மாய்ஸ்சரைஸ்டா இருக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வேஸ்லினே மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க இன்னும் அந்த மாஸ்க் வாங்கல அப்படின்னா வேஸ்லின் எப்படி இருக்கும், நல்லா பிசு பிசுன்னு நல்லா திக் கன்சிஸ்டன்சியா இருக்கும். அதை ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ்டாவே ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணேன். இது ஆக்சுவலி அவங்க என்ன சொல்றாங்க, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா. ஸோ எந்தெந்த ஷாம்பு வந்து சல்ஃபேட் ஃப்ரீயோ அது வந்து நான் சைட்ல கொடுக்குறேன், காதின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில ஷாம்பூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சல்ஃபேட் ஃப்ரீ, அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த டப்பாவை பார்க்கல, ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கல. ஸோ அதனால நான் நார்மலா எப்போ யூஸ் பண்ணக்கூடிய லாரியல் பாரிஸ் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல, ரீசெண்டா தான் கொடுத்தேன். ஸோ அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான், அதே யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தது. சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு நான் ட்ரை பண்ணல, நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கையில கொஞ்சமா எடுத்துட்டு பார்ட்டிஷன் பிரிச்சுக்கோங்க, உச்சியை பிரிச்சுட்டு அதுல வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி லைட்டா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியா அப்படியே ஒயிட்டா ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்கிறது அவசியம் இல்ல. நம்ம ஹேருக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஏன்னா இது ஈஸியா வந்து நம்மளோட அந்த முடியோட நல்லா பிளெண்ட் ஆயிடுது. அதனால ரொம்ப அதிகப்படியா அப்ளை பண்ணி வெளியே வெளில வெளியே தெரியணும் அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு தேவையான அளவு நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 20 minutes அப்புறம் நீங்க வந்து ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. ஸோ அலசும் போது நமக்கு நிறைய லேதர் வருது. ஸோ ஐ மீன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஷாம்பு போட்டால் எப்படி நமக்கு முறை வரும் அதே மாதிரி நமக்கு வந்து முறை வருது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஷாம்பு போட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ அப்படியே டேரெக்டாக மாஸ்க் மேலே ஷாம்பு போட்டுற வேணாம், ஃபர்ஸ்ட் அலசிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க.
எனக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லுவேன். எனக்கு கொடுத்த 600 ரூபீஸ்க்கு எனக்கு இது வேல்யூபிளா தோணுது. நல்லா வந்து ஹேர் ஃபால ரெடியூஸ் பண்ணுது, டேண்ட்ரஃப்க்கு ரியாக்ட் பண்ணுது. ஸோ டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுதா அப்படிங்கறது இன்னும் தெரியல, நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். டேண்ட்ரஃப் வந்து நல்லா ரியாக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கு, நம்ம காலேஜ் போறவங்க ஆஃபீஸ் போறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஈஸி டு யூஸ் ஆ இருக்கு. நமக்கு ஃபீவர் இருக்கு, எல்லாத்தையும் உட்காந்து கலந்துக்க முடியல. விண்டர் டைம்ல நமக்கு நிறைய மாஸ்க் போட்டா தலைவலி வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து இது ஒரு மைல்டான ஒரு ஒரு மாஸ்க் தான். ஸோ நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் வந்து இதுல இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சைட்ல இருந்து வாங்குங்க அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வீடியோல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா KGS ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு கொஞ்சம் இயரிங்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயரிங்ஸ் தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் என்னோடது இது தான். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன், பட் நான் வீடியோவில் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலி அவங்களோட இயரிங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த இயரிங்ஸ் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பார்சல் வந்தது இந்தியாவிலேருந்து. அந்த வீடியோ கூட நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஸோ அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணும்போது, நான் சொன்ன இந்த மாதிரி எனக்கு ஒரு பார்சல் வருது, உங்களுக்கு வேணா சென்ட் பண்ணுங்க, இந்த டேட் கூட சென்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பேக்கேஜில் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து என்னோட அம்மா வீட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள. ஸோ அந்த பேக்கேஜோட சேர்த்து எனக்கு வந்தனால இந்த கொலாபரேஷன் என்னால் பண்ண முடியுது. ஸோ ஓகே சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த இயரிங்ஸ்லாம் அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நீட்டாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி ஜும்காலாம் கூட அவங்க உள்ள வச்சு சென்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் போட்டிருக்காங்க. அதை வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு போடுறதுனால இதுக்கு மேலே எவ்வளோ வெயிட் வச்சு நமக்கு எனக்கு அந்த பார்சல்லேருந்து வந்தாலும் எனக்கு ஒன்றுமே உடையலை அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ பெட்டர் பேக்கேஜிங்னு சொல்லுவேன். அது மாதிரி உள்ளே இருக்க கம்மல்ஸும் எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அதில் போய் பாருங்கள், அவங்களோட பேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற இயரிங்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொரு இயரிங்ஸாக நான் வந்து போட்டு காமிக்கிறேன்.